ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்க்குற மிளகா செடி நிறைய காய் பிடிச்சிருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி காயே பிடிக்காமல் அப்படியே ஸ்டன் க்ரோத்தாக நின்றுருந்தது. இதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த லிக்விடு நல்ல ஒர்க் ஆகிட்டு இப்போ செடியில் எங்கே பார்த்தாலும் பிஞ்சிங்களும் காயமாக தொங்குது. காரமும் நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய காய்கள் பறிச்சிட்டோம், அதை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அது கூடவே மல்லி செடி, ரோஜா செடி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்தேன். எதெல்லாம் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கோ அந்த செடிங்கள்லாம் கூட நல்லா வளர்ச்சி காண முடியுது. இப்போ பார்க்குற நாட்டு ரோஸுமே பூ ரொம்ப கம்மியாக தான் பூக்க ஆரம்பிச்சுது. ஆனால் செடியில் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக பூ பூக்குது. கிட்ட கூட போய் எடுக்க முடியல, காடு மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய மாடி தோட்டம். இந்த லிக்விட் வந்து ஒரு ரெண்டே சொட்டு கொடுத்தாலே போதும், செடிகள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக பூச்சி தாக்கத்தில் அதிகம் இல்லாமல் இருக்குது. எனக்கு உரக்கடை அண்ணாச்சி சொல்லி கொடுத்த இந்த உரத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த பூஸ்டர் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றதையும் காட்டுறேன். இது கூடவே அவரை செடி அப்புறம் டிசம்பர் எல்லாமே இந்த சீசனில் நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாலினேஷனும் அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த பூஸ்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே என்னுடைய மாடி தோட்டத்தில் பவள மல்லி எக்கச்சக்கமாக பூத்து குடுங்கிட்டிருக்கு. நான் மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நிறைய பூக்கள் கீழே கொட்டியிருந்தாலும் எடுக்க முடியாமல் இருக்குது. எப்படி நான் மாடியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், என்னெல்லாம் வேலை நடக்குது அப்படின்றத வர வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பவள மல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பச்சை புழுக்கள் வந்து இலைங்களை சாப்பிட்றது தான் இருக்கும். மற்றபடி இதில் பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்காதுங்க. மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, கண் கூட பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ பூக்கள். நாங்கள் நல்லா முழமாக கோத்தோம் அப்படின்னா 6-7 முழம் அளவு கூட வருது. இந்த புழு தாங்க வந்து செடிங்களை இலைங்களை சாப்பிட்டு அப்படியே அதில் வேஸ்ட்டை போட்டு போகும். இப்போ நான் சொன்ன அந்த லிக்விடை பார்க்கலாங்களா? இது வந்து ஒரு 95 ரூபீஸ் தான் நான் உரக்கடையில் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ரிசல்ட் கொடுக்கறதால இதை ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு முழுக்க முழுக்க ஆர்கானிக் தாங்க, பயிருங்களுக்கு எல்லாத்துக்குமே விவசாயிங்க யூஸ் பண்ணக்கூடியதா. இந்த சின்ன பாட்டில் வருஷத்தை முழுக்க கூட வருவாங்க. இதை அப்படியே கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம பெஸ்டிசைட் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, பூச்சி மருந்து, நீம் ஆயில் இது மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட அதோட கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். செடி வந்து நிறைய பூச்சி மருந்து கொடுத்துட்டோம், வாடி வதங்கியிருக்கு அப்படின்னா கூட அதையும் நல்ல க்ரோத்தாக பூஸ்ட் ஆக்கிறதுக்கு இந்த லிக்விட் கொடுக்கலாம். எவ்வளோ ரேட்டு, என்ன பொருட்கள் இருக்குது, அது கூடவே எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ மில்லி லிட்டருக்குன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே காட்டியிருக்கேன். ஒரு லிட்டருக்கு ஒரு 2-3 மில்லி அளவுக்கு எடுத்தாலே போதும். நம்ம ஒரு பாட்டிலில் அளக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4-5 சொட்டு சேர்த்தாலே போதும், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் இப்போது நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தது, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை கொடுத்துட்டு வரேன். நல்ல ரிசல்ட்டை கிடைக்குது. செடிங்கள்லேருந்து நல்ல ஒரு கிளியராகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதோட லிக்விட் இப்படி தாங்க இருக்குது, ஒரு வெண்ணெய் பதத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது. இதை ஒரு 5 சொட்டு 1 லிட்டருக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் கரையறதில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு மண் பகுதியிலையும் கொடுக்குறேன், முக்கியமாக இலைங்களுக்கு மேலே தெளிக்கிறேன். என்னோடய செம்பருத்தி செடிக்கு முக்கியமாக கொடுக்குறேன், ஏன்னா நிறைய மாவுப்பூச்சி தொல்லை அதிகம் இருக்குன்றதால இதை ட்ரை பண்ணி பார்த்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்க. தேங்க்யூ, பாய்.